வெல்கம் டு ஓவிய காதலன். இன்னைக்கு நாம ஆழ்வார்க்கடியான் நம்பியோட போர்ட்ரேட் பெயிண்டிங் அண்ட் ஸ்டோரி தான் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோடய சேனலில் நான் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பெயிண்டிங்ஸ்லாம் ட்ரா பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு பொன்னியின் செல்வன் ஸ்டோரியை வந்து பெயிண்ட் பண்ணி ஷார்ட் ஸ்டோரியாக வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ அந்த எபிசோட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டோரியோட கண்டினியூவேஷன் புரியும். ஸோ அந்த பிளேலிஸ்டோட லிங்க்கை வந்து நான் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கூடவே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்தியத்தேவன் சோழர் தேசத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டார். இப்போ அவர் எங்கே போயிட்டுருக்காரு பார்த்தீங்கன்னா, கடம்பூரை நோக்கி தான் போயிட்டுருக்காரு. வீரநாராயண கோயில்கிட்ட அவர்கிட்ட வந்துட்டார். ஆடி திருநாளுங்கிறதால மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு. கோவில் திருவிழான்னா சொல்லவா வேணும். கோவிலை சுற்றியும் பல கடைகள், பலகார கடைகள், துணி கடைகள், பூஜை சாமான்கள் உரிய கடைகள், ஜோசியக்காரர்கள்னு நிறைஞ்சு விளைஞ்சிச்சு. ஒரு பிளேஸில் மட்டும் மக்கள் கூட்டம் அதிகமாக நின்றுட்டுருக்கதை பார்க்குறான். உள்ளே யாரோ வாக்குவாதம் செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற சவுண்டு கேட்டு அவன் தெரிஞ்சுக்கிறான். ஸோ வந்தியத்தேவனுக்கு அங்கே என்ன நடக்குதுங்கிற ஆர்வம் தாங்க முடியல. ஸோ குதிரையை வந்து ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு அந்த கூட்டத்தை நோக்கி போகிறான். அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு மூணு பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. அதில் ஒருத்தர் நல்லா தொப்பையும் உடம்பெல்லாம் சந்தனத்தை பூசிக்கிட்டு, தலையில் ஒரு முன்குடுமி வச்சுக்கிட்டு, கையில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு, கட்டையாகவும் குட்டியாகவும் இருந்தார். அவர் தான் நம்ம ஆழ்வார்க்கடியா நம்பி. இவர் செம்பியன் மாதேவி மற்றும் அனிருத்த பிரம்மராயருக்கு ஒரு ஒற்றனாகவும் இருந்துட்டுருக்கார். இங்கே தான் நம்ம வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போது பெரிய பழுவேட்டரையருடைய படையும் அவங்க கூடயே பழுவூர் இளையராணியான நந்தினியோட பல்லக்கும் கடம்பூர் மாளிகையை நோக்கி போயிட்டுருக்கு. இதோட நம்ம இந்த ஸ்டோரியை இங்கே முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். என்னோட இந்த டிராயிங்கும் ஸ்டோரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே என்னோடய இன்ஸ்டாகிராமான ஆல்ரவுண்டர் ஆர்ட் ஃபேக்ட்ஸ் அந்த பேஜில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.